ஹாய், ஐ மதன் ஃப்ரம் தி ரிச்சர் காமன் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இல்லை ரிவ்யூ, ஸோ இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என்ன மூவினா குலாபோ சித்தாபோ. ஸோ இந்த மூவி வந்து 2020 ஓடிடி ரிலீஸ் ஆன ஒரு பாலிவுட் மூவி. ஸோ பாலிவுட்டில் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் மூவி, ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம். ஸோ அதான் இந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் கூட. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது இந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷன், இந்த மூவியில் நடித்த ஆக்டர்ஸ் ஸோ அமிதாப் பச்சன் சார் அண்ட் ஆயுஷ்மான் குரானின். ஸோ இவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு ஃபஸ்ட் டைம் ஒன்று சேர்றாங்க ஆக்டிங்கில். ஸோ எப்படி இருக்கும் ரெண்டு பேருமே சூப்பர் சூப்பர் ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தாலும், பட் இவங்க தேர்ந்தெடுக்கிற ஸ்டோரி லைன் அந்த ஸ்டோரி பேஸ்டு மூவியெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா சீரியஸாக இவங்க ரெண்டு பேருமே எடுத்த ஸ்டோரி பேஸ்ட் லைன்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டோரியில் ஏதோ இருக்குன்னு நினச்சி தான் போய் நான் பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஃபீலான ஒரு விஷயம், ஸோ எனக்கு ஃபீலான திங்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மூவியில் வந்து ட்விஸ்ட் இருக்கா, ஸோ நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருக்கா, பரபரப்பாக இருக்கா, த்ரில்லிங்காக இருக்கா. ஸோ இது வந்து த்ரில்லர் மூவி கிடையாது, ஸோ ட்ராமா மூவி. சாதாரண ஒரு மேன்ஷனில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், சின்ன ஒரு மிஸ்டேக்னால அவங்க லைஃப் எப்படி எப்படி போகுது. ஸோ அதான் போகுதுன்னா ஒரு ட்ராமாட்டிக்காக கொண்டு போயிருப்பாங்க. அதான் வந்து இந்த மூவியோட ஜானர். ஸோ நீங்கள் இந்த ஜானர் வந்து த்ரில்லர் நினச்சிட்டு போய் பார்க்காதீங்க. த்ரில்லர் நினச்சி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஏமாற்றம் தான் நிச்சயம். ஸோ அவ்வளோதான் சொல்லிக்கிறேன். ஸோ நான் வந்து எப்படி போய் பார்த்தேன்னா ஒரு ஃபேமிலி மூவியாக போய் பார்த்தேன். ஸோ அங்கே போய் பார்த்தது வந்து தெரியும். ஸோ ஆயுஷ்மான் வந்து வேற ஒரு ஃபேமிலி, ஸோ அமிதாப் பச்சன் வந்து வேறு ஃபேமிலி. ஸோ நம்ம ட்ரெயிலில் வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா ஒரு இது கிராண்ட் ஃபாதராக இருக்குமோ நினச்சி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இல்லை, இது வந்து டிஃப்ரெண்டான ஸ்டோரி. ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ இந்த மூவியில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த மூவியில் வந்து எதுவுமே வந்து ஐ மீன் தமிழ் சினிமானா எப்படி இருக்குன்னா ஹீரோவோட அம்மா வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஹீரோவோட தங்கச்சிங்க வந்து டிகிரி முடிக்கணும், அதுவும் இங்கிலீஷ் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸில் எழுதியிருப்பாங்க. அது வந்து நம்ம தமிழ் சினிமா ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது யாருன்னா மணிரத்னம் சார் அண்டு கமலஹாசன் சார். ஸோ இவங்க தான் வந்து பிரேக் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவங்க மூவியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படி கொண்டு போகும்போது இந்த குலாபோ சித்தாபோ மூவி வந்து எப்படி இருக்கு அப்படி பார்க்கும்போது ஓகே, ஜஸ்ட் ஓகே. ஸோ அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அமேசான் ப்ரைமில் வந்து வரக்கூடிய மூவி வந்து இப்போ நம்ம ஓடிடியில் பார்க்கக்கூடிய மூவி வந்து நிறைய மூவி வந்தாலும் ஸோ சில படம் மட்டும்தான் செலக்டிவ் அண்ட் கேட்டகரியாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இந்த மூவி பண்ணியிருந்தாங்க, அதனால போய் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு தெரியும் இந்த மூவி வந்து ஓகே, பட் இருந்தாலும் இந்த விஷயத்துக்குலாம் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுமா, இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுமா. ஸோ நம்ம இப்போ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அது கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஓகே தான். ஸோ நான் சொன்ன ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மூவி எப்படின்னு சொல்லும்போது ஓகே தான், அந்த மாதிரி தான். இப்போ என்னோடய ரூமில் கூட சில யாராவது வந்து இந்த பில்டிங் இடிச்சு இந்த வாலை வந்து இடித்து தள்ளிட்டாங்கன்னா ஸோ எனக்கு வந்து அவ்வளோக்கு டென்ஷன் ஆகாது. ஸோ ஆகாது, அந்த அளவுக்கு இஷ்யூ ஆகாது. ஸோ கார்ப்பரேஷன் லெவலையும் சரி, டிபார்ட்மெண்ட் லெவலையும் சரி, அப்படியாகவும் இந்த மூவி வந்து அப்படி தான் போயிருக்கும். ஸோ நீங்கள் கிளைமேக்ஸ் வரை பார்த்துட்டு இந்த மூவியோட இதை வந்து சொல்லுங்கள், என்னால் வந்து இவ்வளோதான் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சது என்னால். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 3 மினிட்ஸில் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். எக்ஸ்டர்டே வந்து சைனா ஆப்ஸ் வந்து இந்தியா வந்து இது பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய ஆப்ஸ் அதில் இருந்துச்சு. ஸோ லைக் ஷேரிட், என் நமக்கு தெரிஞ்ச ஆப் வந்து ஷேரிட், அப்புறம் டிக்டாக்ஸ் வரும், மோஸ்ட் ஃபேமஸான டிக்டாக் அவ்வளோ ஆப், இதெல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேன்னா வந்து பர்மனெண்ட் பேண்டா இல்லை இம்பர்மனெண்ட் பேண்டா அப்படின்னு பார்த்தா அது வந்து நமக்கு தெரில. பட் இருந்தாலும் சைனா வந்து இந்தியாவோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அதெல்லாம் தெரில. பட் இருந்தாலும் இந்த ஆப்ஸில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடு நம்ம இந்த மூவியோட நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பார்த்தலாம். ஸோ நெகட்டிவ், இந்த மூவியோட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் என்னோட நெகட்டிவ் சொல்லணும்னு பார்த்தா, ஸோ நெகட்டிவ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதை சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் நெகட்டிவ் வந்து இந்த மூவியில் வர ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு ட்ராமாவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே என்னென்னா, இப்போது ஃபேமிலி ட்ராமாக்குன்னா எல்லா ஃபேமிலியும் கவர் பண்ணணும், ஸோ எல்லாத்தையும் பற்றி பேசணும், எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ட்ராமானா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மேட்ரு தான், அவங்க சொல்லியிருக்க அவங்க எழுதியிருக்க ஸ்டோரியை வந்து கரெக்டாக கொண்டு போனால் போதும் இந்த ட்ராமா. ஸோ இந்த ஸ்டோரி வந்து அவங்க டைரக்ட் பண்ண ரைட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ ஒரு லேயராக இருந்தது. ஸோ சொல்லும் போது சில பேர்த்துக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் கான்செப்ட், சில பேர்த்துக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் கான்செப்ட் அப்படி இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் என்னென்னா, இந்த மூவியோட கேஸ்ட் கேரக்டரைசேஷன். ஸோ இந்த மூவியில் வந்து ஆக்டருக்கு வந்து தங்கச்சிகள் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி தங்கச்சி வந்து நலங்களாக இருக்கணும் அப்படின்னு காமிக்க தேவையில்லை. இந்த மூவியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப வர்க்கராக இருக்கும். அந்த காமிச்ச விஷயம் வந்து ரொம்ப வர்க்கராக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கங்க, நான் சொல்ல விரும்பல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அமிதாப் பச்சன் சாரோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதை நான் பாசிட்டிவ் சொல்கிறேன், நெகட்டிவ் அவ்வளோதான். ஸோ ரெண்டு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். ஸோ இதை வந்து ஆக்ட் பண்ண அமிதாப் பச்சன் சார் வந்து சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தார். அவரோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிங் இல்லது. ஸோ ரொம்பவே
ஒரு டைப்பான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்து என்னென்னா ஒரு செல்ஃபிஷான விஷயம், ஸோ அதை வந்து வெளிக்காட்டும். ஸோ அவர் போட்டிருக்க மேக்கப்பை விட அதை வந்து வெளிக்காட்டணும். ஸோ அப்படி காட்டும்போது சூப்பராக பண்ணியிருக்காரு. இதான் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ், ஜஸ்ட் ஒன் பாசிட்டிவ். இந்த மூவியில் வந்து அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மூவி பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ண விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் எனிவே தேங்க்யூ, ஜெய்ஹிந்த், லவ் யூ, பை பை.